திருப்பூர் கிட்ஸ் கிளப். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்து பிணி, நோய், விசேஷம், திருமணம். அடுத்து அடுத்து மருத்துவம், மருந்தகம், வருபவர், நோயாளி. அடுத்து பாசம், நேசம், நேசம். அடுத்து உங்கள் கால வரையறை முடிந்தது. முதல் எழுத்து நினைவு இருக்கா? அதுக்கு நான் ஒரு குறிப்பு தரேன், அடுத்த சொல்லுக்கு அவங்க சொல்றத. விரதம், நோன்பு, இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி, ஆனால் அது கூட பண்புன்னு சொன்னீங்கன்னா அது மூணு சொல்லி இல்லையா? அப்போ அன்புன்னு சொல்லியிருக்கணும், இரண்டு சொல்லி வரணும் இல்லையா? அது சொல்லியிருந்தீங்கன்னா அன்புன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதான் சொல்லணும். முதல் எழுத்து தெரியுது, கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லுக்கு பொருள் தெரியல. அப்போ முதல் எழுத்தை நீங்கள் நிரப்புவீங்கன்ற நம்பிக்கையெல்லாம் அன்புன்னு சொன்னால் நோன்பு தானே. பொருள் மூலமாக விளக்கிறது ஒன்று, ஓசை மூலமாக விளக்கிறது ஒன்று. இப்படி தான் இந்த முதல் சுற்றை நீங்கள் விளையாட முடியும். சரிங்களா, நீங்கள் போய் அமரலாம்.